ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஐயோ புல்லாத ஜனங்க, நான் பாக்குற போது வாய மட்டும் அசக்கிறாங்க, சவுண்டு வரல. ஒரு நாளைக்கு இந்த சவுண்டு அடங்கி போயிடும், அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த நேரம் அவன் அருள் கிடைக்கணுமானா இப்பவே சவுண்டு கொடுத்து பாடணும். ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண. இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் என்ன அழகா தாளம் போட்டு சொல்றாங்க பாத்தீங்களா? பின்னாடி உள்ளவங்க இதுதான் உண்மையான பட்டாசு. இந்த பட்டாசுக்கு லைசன்ஸே வேணாம், வெடிக்கலாமா வெடிக்க கூடாதா கேட்க வேணாம். ஏன் குருஜி, இந்த பட்டாசு வெடிச்சா என்ன ஆகும்? நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் பட்டு பட்டுன்னு ஒவ்வொரு தாளத்துக்கும் ஓடும். அப்படி அடிக்கணும். ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண. எல்லாரும் தாளம் போடுறது இல்ல. ஏன் ஏன் எதுக்கெல்லாமோ தாளம் போட்டு திண்டாடுறோம். ஆண்டவன் அவன் சொல்ற போது தைரியமா போட வேணாம், போடுங்க. ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, எனக்கு சந்தேகம் எல்லாரும் போடுறாங்களான். ஒரு காரியம் செய்வோம், கைய தலைக்கு மேல தூக்கி போட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப போடாதவங்க யாருன்னு ஆண்டவன் கண்டுபிடிப்பான். ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, தூக்கி தாளம் போடணும்னு ஆசைதான் சில பேருக்கு. யாராவது பார்த்துருவாங்களோ, கண்ணை மூடிட்டு போடுங்க, ஒருத்தரும் பார்க்க முடியாது. ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, வைகுண்டம் போய் கேட்கணும் சவுண்ட். யுவர் சவுண்ட் ஷுட் ரீச் வைகுண்டம். தேவா
சனாதன மதம், அதாவது நம்முடைய மதம். இப்ப ஹிந்து மதம் என்று சொன்னாதான் எல்லாருக்கும் விளங்கும். உண்மையிலே இதுக்கு ஹிந்து மதம்னு பேர் கிடையாது. மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்துறேன் குருஜி, ஒவ்வொரு முறையும் வர்றபோது நீங்க சனாதன மதம், ஹிந்து மதம், ஹிந்து மதம் சொல்றீங்க, திருப்பி திருப்பி இதுதானே சொல்றீங்க. எங்களுக்கு தெரியாத, தெரிஞ்சதாக எனக்கு தெரியலையே. ஹிந்துக்களாக வாழ வேண்டியவர்கள் இன்னும் ஜந்துக்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தா நாங்க சொல்லிக்கொண்டே இருப்போம். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். உபன்யாசம் கேட்கிற போது உற்சாகமா கேக்குறீங்க, வாசப்படி தாண்டின உடனே கோயிண்டா அவ்வளவுதான். உடனே கடைக்கு நுழையணும், பொட்டாசு வாங்கணும், பொட்டு படுவு வாங்கணும், வேட்டி வாங்கணும், அதுக்கெல்லாம் கடன் வாங்கணும். நினைப்பே மறந்து போவோம். கிடைத்தற்கரிய மனித பிறவி கிடைச்சிருக்கு, மறுபடியும் இந்த பிறவி கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைத்திருக்கிற பொழுதே அதனுடைய பயனை நாம் அடைய முற்பட வேண்டும். அப்பேற்பட்ட சனாதனமாகிய ஹிந்து மதம் இது எப்பொழுது தோன்றியது என்று யாருக்குன்னு தெரியா? உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இம்மதம் இருக்கிறதுனால இது இறைவனுடைய மதம். இந்த மதத்துல எந்த விதமான பேதங்களும் கிடையாது. வேதங்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன, அனைவரும் இறைவனுடைய படைப்புகள், அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் என்றுதான் வேதங்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த வேதங்களை சரியாக படிக்காமல் அல்லது படித்தும் சரியான விளக்க உரைகள் கொடுக்காததுனால அல்லது சரியான விளக்க முறைகளை நாம் தெரிந்து கொள்ளாததுனால நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளை நாமே கற்பித்துக் கொண்டு கஷ்டப்படுகிறோம். அது அப்படியே இருக்கட்டும், இப்ப வேண்டாம், இனிமே வேண்டாம். அனாவசியம் அரா கீழே தள்ளி மயக்க உடைச்சிருவா. என்ன பாருங்க, எவ்வளவு டைவர்ஷன் பார்த்தீங்களா? நம்மளை நிலையா இருக்க விடாது, அதான் கலியுகம். பத்து ரூபா ஒரு பத்து வெள்ளி ஒருத்தங்கிட்ட கை மாத்து வாங்கினான். கடைக்கு போனா தீபாவளிக்கு துணி எடுக்க நுழைஞ்சான் உள்ள சரங்குன்றோடு. அடேயப்பா, நேற்றுக்குதான் இந்த தெரு வழியா நுழைஞ்சான் உள்ள. ராத்திரி 9:30 மணி 10 மணி இருக்கு. இன்னா லைட்டு, இன்னா லைட்டு, இன்னா ஜெகஜோதி. நான் உடனே கேட்டேன், கார் ஓட்டுகின்றவர சமாஜத்தினுடைய தலைவர் ஆனந்த்னு பேரு, எல்லாரும் சிங்கம் சிங்கம்னு கூப்பிடுவாங்க, நான் மட்டும் ஆனந்த்னு கூப்பிடுவேன். இந்த சிங்கம் சிங்கம்னு கூப்பிட்டா என்ன ஆகும், சிங்கத்தினுடைய குணம்லாம் வந்துடும், அப்புறம் உரும ஆரம்பிச்சுடுவார். ஆனந்த்னு கூப்பிட்டா எப்பொழுதுமே ஆனந்தமா நம்ம கூட பேசுவார். நான் கூப்பிடல ஆனந்த்னு, நீங்க கூப்பிடுற போது மிஸ்டர் ஆனந்த்னு கூப்பிடணும், அதான் முறை மரியாதை. நம்மை விட வயது மூத்தவர்களை மரியாதையோடு அழைச்சாத்தான் அவர்களும் சந்தோஷமா நம்மை வாழ்த்துவார்கள். என்னை விட 10 வயசு பெருசு, 15 வயசு பெருசு. ஒரு பிள்ளையாண்டா இருக்கார், ஸ்கந்த பிரசாத், பெரிய முருதங்க வித்வான், பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இப்ப வாசிண்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கார். குழந்தையில இருந்து எங்கூட இருக்கார். அவரை விட ரொம்ப வயசு முழுங்கினவனா. அவர் பார்த்து குருஜி சொல்லிட்டார், இனிமே மிஸ்டர்னு போட்டு மரியாதையை அழைக்கணும்னுட்டு. என்ன பார்த்து மிஸ்டர் குருஜி சௌக்கியமானு கேட்டா நல்லா இருக்குமா? எந்த இடத்துல மிஸ்டர் போடணும், எங்க மிஸ்ஸஸ் போடணும் என்று தெரிந்து அறிந்து செய்ய வேணும். நம்ம விட 5 வயது மூத்தவர்களா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தா அண்ணேன்னு கூப்பிடலாம், பெண்ணா இருந்தா அக்கான்னு கூப்பிடலாம். குருஜி 5 வயசு, 10 வயசு, 15 வயசு வரை அக்கா கூப்பிடலாம். 20 வயசுக்கு மேல இருந்தா ஆண்டி தெரியும். வெள்ளக்காரன் பரம்பரை நீங்கள் தானே, இங்கிலீஷ் தானே பேசுவேன், வீட்டில் தமிழ் வராது, அது ஏன் வருது? எது விட்டாலும் நம்மளை அந்த ஆங்கிலம் விட மாட்டேன்.
ஆக ஆனா மாமி ஆண்டின்னா மாமி மாமின்னு கூப்பிட்டா இந்த பொம்பளைகளுக்கு சில பேருக்கு கோபம் வரும். நான் என்ன மாமியா ஆண்டின்னா பொது தொலைஞ்சு போறோம். அக்கான்னு கூப்பிடலாம், சிஸ்டர்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. அங்கிள்னு கூப்பிடலாம், பிரதர்னு கூப்பிடலாம், அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிடலாம், அண்ணான்னு கூப்பிடலாம், அண்ணேனு கூப்பிடலாம், என்னங்க அப்படின்னு கூப்பிடலாம். நம்முடைய சனாதன மதத்தில் எவ்வளவோ தத்துவங்களை எல்லாம் புதைத்து வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இந்த அனாதியான இந்து மதத்தில் ஏராளமான பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். எதுக்கு சொல்ல வர, எத்தனையோ பண்டிகைகள் வரும், அதுல தீபாவளி ஒரு ஒசந்த பண்டிகை. என்னங்க சங்கராந்தி ஒசந்தது இல்லையா? வைகுண்ட ஏகாதசி பெருசு கிடையாதா? நவராத்திரி பெரிய பண்டிகை இல்லையா? கோகுலாஷ்டமி கண்ணன் பிறந்த நாள் பெருசு இல்லையா? ராமநவமி ராமன் பிறந்தது பெருசு இல்லையா? கேட்கலாம், எல்லாம் பெரியதுதான், ஆனா தீபாவளி மட்டும் மகா பெரிய பண்டிகை. ஏன் இந்த தீபாவளி பண்டிகையை உலகம் துறந்த துறவிகளும் கொண்டாடி ஆகணும், அவங்க தலையெழுத்தது. மற்ற பண்டிகைகள் துறவிகள் கொண்டாடக்கூடாது, கொண்டாட வேணும் என்ற அவசியம் இல்லை, ஆனா தீபாவளி மட்டும் சன்னியாசிகளும் அன்னைக்கு எண்ணெய் தச்சு குளிச்சு புத்தாடை உடுத்த வேணும். இது கண்ணபரமா கொடுத்த ஒரு உத்தரவு. அதனால உலகமே வேண்டாம் என்று துறவிகளும் இதை கொண்டாடணும்னா இந்த பண்டிகை எவ்வளவு உயர்ந்த பண்டிகை. எதுக்கு சொல்ல வர, அந்த செரங்கோன் ரோட்ல அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருக்க. நேத்தி வந்தேன், தலைவரை பார்த்து கேட்டேன், ஏன்பா இது அங்கங்க கடக்காரங்க அலங்காரம் பண்ணிருக்காங்களான்னு. இல்லைங்க குருஜி, இது டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க செய்திருக்காங்க. என்னாச்சு, ஒரு காரியம் பண்ணுவோம், இனிமே என்ன கவனிங்க, கடைக்குள்ள நுழைஞ்சார் இவரு, வீட்டுக்காரிக்கு புடவை எடுத்தார், புள்ள குட்டினதுதான் துணி எடுத்தார், எதிர்த்தாப்புலயே நகைக்கடை கெட்டிக்கார அவன். தீபாவளி இன்னைக்கு ஒரே என்னைக்குமே தீபம் தான், இன்னைக்கு ஏகப்பட்ட தீபம் அங்க. அங்க போய் அவங்க அவங்க தீபாவளி இன்னைக்கு பெரியவங்களுக்கு, தீபாவளி இன்னைக்கு வீட்டில் பெரியவங்களை வணங்கி அவங்களுக்கு ஏதாவது தாம்பூலம் தட்சிணை கொடுக்கிற வழக்கம். குருவை வணங்கி கோவிலுக்கு போய் அதே மாதிரி வணங்கி தட்சிணைகள் கொடுத்து அவர்களிடத்துல அன்னைக்கு வாழ்த்து பெறுவது உயர்ந்தது என்று நம்ம புராணங்கள் கூறுகின்றன. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்றவங்களுக்கு தட்சிணை வச்சு நமஸ்காரம் பண்ண, அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது 10 பைசா வச்சுதான் அதை எடுத்துட்டு 150 ரூபாய்க்கு வேட்டியை தூக்கி கொடுப்பாரு. அன்னைக்கு பெரியவங்க கையால வஸ்திரம் வாங்கி கட்டி கொள்ள வேணும், புதிய வஸ்திரம். தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுறதுன்னு அப்புறம் பின்னால சொல்றேன், முதல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா விஷயமே தெரியாம எல்லாரும் கொண்டாடுறாங்க, நாமளும் கொண்டாடுவோம். அது ஏன் கொண்டாட வேணும், இந்த தீபாவளி பண்டிகை எப்படி வந்தது, அதை கொண்டாடுவதனால பயன் என்ன என்று தெரிந்து செய்ய வேணும். கற்க கசடர கற்க, குற்றம் இல்லாமல் அறிந்து கற்க வேணும், பிறகு நிற்க அதற்கு தகன. கற்றவைகளை மனதில் வாங்கிக் கொண்டு அதற்கேற்ற போல நம்ம நடக்க வேணும், கற்றதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. கற்ற பின் நிற்க அதற்கு தக. மழையா அவ்வளவுதான். கடைக்குள்ள போனார், துணிமணி எல்லாம் வாங்கினார், பில்லு போட்டா 10 வெள்ளி குறையுது. ஐயா 10 வெள்ளி குறையுது, நான் வீட்டுக்கு போய் அனுப்புறேன், கடைக்காரன் ஒத்துக்குவானா? சார் முடியாது சார், நீங்கள் துணியை வச்சுட்டு போங்க, திரும்பி வந்து கொடுத்துட்டு எடுத்துன்னு போங்க.
இவன் திரும்பி வரதுக்குள்ள எடுத்து வச்ச துணி யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்யறது? அப்படி இப்படி கடைய முழிச்சா ஒரு ஆள் தெரிஞ்சான். தெரிஞ்சாள், சார் குட் ஈவினிங் சார். சாதாரண நாள்ல இந்த பைய நமஸ்காரமே பண்ண மாட்டான். இந்த 10 வெள்ளி கடன் வாங்கணும், அதுக்கா குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங். நீங்க சுந்தரன் தானே? இல்லையா, நான் கிருஷ்ணமூர்த்தி. பாத்தீங்களா, மறந்தே போச்சு. என்ன தெரியுமில்ல, எங்கேயோ பார்த்துருக்கேன். ஒண்ணுமில்ல, ஒரு 10 வெள்ளி குறைஞ்சி போச்சு, நான் வீட்டுக்கு போய் எடுத்து வரதுக்குள்ள டிலே ஆயிடுங்க. ஒரு 10 வெள்ளி கொடுங்க, விலாசம் கொடுங்க, நான் நாளை காலையில் கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துறேன். நோ ப்ராப்ளம். உடனே 10 வெள்ளி எடுத்து கொடுப்பார். போனாலும் போகட்டுமே, வந்தா வரட்டுமே. இந்த 10 வெள்ளியை வாங்கி துணிமணியை வீங்கி வாங்கிட்டு போவான். அடுத்த நாள் காலையில் கொடுக்குறேன்னு மறந்து போயிடுவான். ஒரு வாரம் கழிச்சு எங்கேயோ வழியில் பார்த்து, சார் இந்த 10 வெள்ளி, ஓகே ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஆபத்தான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் உதவி செய்திருக்கா, கேவலம் 10 வெள்ளி, அதுக்கு ஏகப்பட்ட நன்றி சொல்லுவான். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கையை பிடிச்சி குலுக்கி முழங்கைய தனியா வரணும், அப்படி குலுக்குவான். அன்னிலிருந்து ஸ்நேகம் அதிகமாகும். இந்த 10 வெள்ளி கடன் திருப்பி கொடுத்த பிறகு ஸ்நேகம் வலுவடை. வழியில் எங்க வந்த, குட் மார்னிங் சார், ஓ 10 வெள்ளி, குட் மார்னிங் மாமனோ. கேவலம் ஒரு 10 வெள்ளி சமயத்துக்கு ஒருத்தன் உதவி பண்ணிய உடனே அவனை பார்க்கிற இடமெல்லாம் குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்றமே. நம்ம மனிதனாக ஒரு இறைவன் படைத்திருக்கிறானே, அவனுக்கு நாம என்ன நன்றி சொல்லுகிறோம்? நம்ம ஒரு கழுதையா படைக்காம, குதிரையா படைக்காம, கற்பனை பூச்சியா படைக்காம, மனிதனாக, அதுவும் பேசுகின்றவனாக, பேசுகின்ற நாக்கை கொடுத்து, பார்க்கின்ற கண்களை கொடுத்து, குருடனா படைக்காம, கைகால் மொடமா படைக்காம, வயிற்றையும் படைத்து, கைகளை படைத்து, கால்களை படைத்து, உணர்ச்சிகளை படைத்து, இன்பங்களை கொடுத்து, இவ்வளவு கொடுத்திருக்கான் அந்த இறைவன், அவனுக்கு நாம என்னையா நன்றி சொல்லுகிறோம்? சத்தியமா நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எழுந்து உடனே, இறைவா என்னை படைத்திருக்கிறாய், ஏதோ உலகில் வாழ எனக்கு வழிவகுத்திருக்கிறாய், நன்றி என்று எத்தனை பேர் சொல்றீள்? சத்தியமா ஒத்து கூட சொல்றதில்லை, எனக்கு தெரியும். ஆனா என்னங்க குருஜி, நாங்க கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், இதெல்லாம் நன்றியை விட பெருசு இல்லையா? ஒத்துக்கிறேன். அங்கேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட், அர்ச்சனை பண்ற போது குருக்கள் இடத்துல என்ன சொல்றீங்க? வேதாஜலம் உத்தரட்டாதி நட்சத்திரங்க, இப்போ நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்க, நீ நல்லா இருக்க, உன் பேரை சுவாமிக்கு அட்ரஸ் கொடுக்கற, என் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, என் புள்ள பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அப்ப பகவானுக்கு நன்றி எங்க நீங்க சொல்லுகிறீர்கள்? அங்கேயும் இல்லை. ஆக நம்மை படைத்த இறைவனை நினைக்க வேணும். இந்த பண்டிகைகள் வரும்பொழுது நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இது போன்ற பண்டிகைகளை உலகம் தோன்றிய நாள் முதல் நம்முடைய சனாதன மதத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே அன்றே மறப்பது நன்று. அப்பேற்பட்ட இறைவனை நினைக்க வேணும். மிருதங்க வாசிக்கிறார் இவர், இவரா வாசிக்கிறார், இறைவன் இவர் உள்ளிருந்து இவரை வாசிக்க வைக்கிறான். இப்படி ஒரு வாத்தியத்தையும் அவன் தான் தயார் பண்ணினான். வாசிக்கிற போது மிருதங்கத்தை எடுத்து வச்சுண்டு அப்படி தொட்டு கண்ணில் ஒத்திண்டு, ஆண்டவனே நல்லா வாசிக்கவை என்ன வேண்டிக்கணும். இந்த வயலினையும் ஆண்டவன் தான் கொடுத்தான், வாசிக்க வைக்கிறது அவர் தான். இறைவனே என்னை நல்லா வாசிக்கவை. நல்ல பெரிய படிப்பு படிக்கிறான், புஸ்தகத்தை திறந்த உடனே தொட்டு கண்ணில் வச்சுட்டு, இறைவா என்ன ஒழுங்கான அறிவை கொடு. ஒண்ணுமே இல்லை, பிரதி தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, சாப்பாடை இலையில வச்ச உடனே சில பேரை பார்த்திருக்கேன், ஐயோ ஐயோ. மகாபாரதம் தான் பொத்துன்னு விழுவான் தட்டுல, சோத்தை வச்சுட்டு குழம்பு கொண்டு வரத்துக்குள்ள சோறு காலி, குழம்ப ஊத்திட்டு கறி கொண்டு வரத்துக்குள்ள குழம்பு காலி.
கரியை வச்சு கூட்டு கொண்டதுக்குள்ள கறி காலி இப்படியா திங்கறது. சாப்பிடுவதற்கும் ஒரு முறை இருக்கு, வழி இருக்கு. எதையுமே முறையோட வழியோடு செய்தால்தான் அது நியாயம். உலகத்துல ஜனங்களோட பழகுறது முதல் கொண்டு முறையோட இருக்க வேணும். அது எதுவுமே முறை தப்பினா தவறு. அப்படி இந்த பண்டிகைகள் மூலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நிலையில் நாம் நம்மை இன்பமாக வைத்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பூமாதேவி தவமையற்றினாள். எம்பெருமான் தரிசனம் கொடுத்தார். பூமாதேவி உன் தவத்திற்கு மெச்சினேன், என்ன வேண்டும் என்று கேட்டாள். எனக்கோர் மகன் வேண்டும் என்று கேட்டாள். இறைவனுடைய கண் பார்வை அந்த ஒளி அவள் மேல் பட்டது. அந்த ஒளியிலிருந்து ஒரு குழந்தை தோன்றியது. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது தீர்மானம் பண்ண பூமாதேவி. இறைவன் குழந்தையை கொடுத்த பிறகு கேட்கிறான், பூமாதேவி இப்பூமியிலே பிறந்திருக்கிற அத்தனை மக்களுமே உன்னுடைய குழந்தைகள் தானே. அப்படி இருக்க குழந்தை ஒன்று தனியாக வேண்டும் என்று கேட்டாயே, ஏன் என்று கேட்கிறான் சுவாமி. இங்கு பிறந்திருக்கிற அத்தனை மக்களும் உன் குழந்தைகள் தான், பூமி குமாரர்கள் தான். இன்னைக்கு மலேசியாவுக்கு போனாலும் சரி, இந்தோனேஷியா போனாலும் சரி, பூமி புத்திராம்மா, பூமியினுடைய புத்திரர்கள் நாம் எல்லாம் புத்திரிகள். இப்படி இத்தனை பேரும் உன்னுடைய மக்களாக இருக்கும் போது தனியாக ஒரு குழந்தை வேணும், ஏன் கேட்டேன். அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், இந்த பூமியில பிறந்த அவ்வளவு பேரும் என்னுடைய குழந்தைகள் தான், ஒருத்தனாவது என்ன நினைக்கிறானான்னு கேட்டான். ஒரு பயலாவது என்ன நினைக்கிறானா? காலையில் என்ன பூமியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு, அம்மா உன் மீது நான் கால் வைத்து நடக்க போகிறேன், தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளு, எவ்வளவு பேர் சொல்றான். இந்த பூமியினாலேயே சில குடும்பங்கள் பிரிஞ்சு போறது. ஒருத்தனுக்கு 50 ஏக்கரா நிலம் இருக்கும், 4 பிள்ளைகள் இருப்பான். 50 ஏக்கராவே ஒரு 4 பிள்ளைக்கு ஆளுக்கு 10 ஏக்கரா கொடுப்பான். கடைசி பிள்ளை பேர்ல செல்லம் ஜாஸ்தி, ஒரு 10 ஏக்கரா கூட எழுதி வச்சுட்டு போவான். அவன் செத்த உடனே இந்த 4 அடிச்சுக்கும், கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்ல இருந்து ரிசீவர் வந்து சொத்தை கை பிடிச்சுக்குவான். எங்க அப்பா மயக்கமா இருந்த போது பொய் கையெழுத்து வாங்கிட்டான். அவன் 20 ஏக்கரா அவனுக்கு ஜாஸ்தி. யாருது அவங்க ஒப்ப மூட்டு சொத்தா? பூமாதேவி, நீ பிறக்கிறதும் இந்த பூமியில, நாளைக்கு போறதும் இந்த பூமியில, அப்ப எத்தனை ஏக்கரா நிலம் கொண்டு போக போறேன் உங்கூட? ஆக நமக்கு சொந்தம் இல்லாததே சொந்தம்னு சொல்லிக்கிண்டு இருக்குமே தவிர, இவ்வளவுக்கும் இடம் கொடுக்கிற அந்த பூமாதேவிக்கு ஒரு நாளாவது அம்மா என்ன என்னைக்காவது கூப்பிட்டுருக்குமா? எங்கேயாவது தெருக்கள் அசுத்தமா இருக்கும், கொஞ்சமாவது வருத்தப்பட்டிருப்போமா? ஐயோ எங்க அம்மா உடம்புல இவ்வளவு அழுக்கு பண்ணிட்டாங்களே என்று வருத்தப்பட்டிருப்போமா? சார், டர்ட்டி ஸ்ட்ரீட், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் ஹியர் ஆஃப்டர் திஸ் வே. நீ உருப்பிடுவிய. இந்த ஊர்ல நடக்காது, நம்ம ஊருக்கு வாங்க. ஓபன் கக்கூஸ், சிட்டிலையும் சரி வில்லேஜ்லயும் சரி, அவன் பொத்துன வலிச்சுன்னு உட்காந்துருவான். அம்மா மடியிலேயே போறையே, கொஞ்சமாவது பயபக்தியா? அம்மா நான் உன் குழந்தை, குழந்தை மடியில மனம் போனா தப்பு இல்லை, நீ கோச்சிக்க மாட்டேன்னு தெரியுமே நினைச்சுக்கிண்டு எவனாவது போறானா? சில பேர் நின்ன வாக்கிலேயே ஜலம் கழிப்பான். எவ்வளவு கொடுமைகள்,
வீடு கட்டுற போது, ஒரு கடை கட்டுற போது புரோகிதர் சொல்லுவார் பூமி பூஜை பண்ணணும்னு. உடனே தேங்காய வாங்கிட்டு போய் இவன் கட்டுற கட்டணத்துக்கு மட்டும் ஒரு பூமி பூஜையை பண்ணிட்டு போவான். இப்படியெல்லாம் பண்ணி 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 பூமாதேவிக்கு மாதிரி பொறுமை உடையவள் உலகத்தில் கிடையாது. பொறுமையில் பூமாதேவி என்று புராணங்கள் பறைசாற்றுகின்றன. சில சமயம் அவளுக்கும் பொறுமை தாங்கலன்னா ஒண்ணும் பண்ண மாட்டா, லேசா கொஞ்சம் உடம்ப அசைப்பள், கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் அசைச்சா போறோம், ஆயிரக்கணக்கானவன் கோயிந்தா, ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் கோயிந்தா. என்ன ஆச்சு, பேப்பர்ல படிக்கிறோமே, அடிக்கடி ஜப்பான்ல அப்படி தோலை குலுக்கறா, லாஸ் ஏஞ்சலஸுக்கு போய் எங்க தோலை குலுக்கறா, சான் பிரான்சிஸ்கோவில் போய் தோலை குலுக்கறா. நம்மண்ட எப்ப குலுக்குவாளோ தெரியாது. அவள் குலுக்காம இருக்கணுமானா அவளை நினைக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதையே பேசணும், யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது, எல்லோரிடத்துலயும் அன்பா பழக வேணும். அப்ப பூமாதேவி இந்த பிள்ளைகள்லாம் அன்பா பழகிறாங்க, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒத்துமை இருக்கு, இந்த பிள்ளைங்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்காங்க என்று எண்ணினா சந்தோஷப்பட்டு பூரித்து போவாள். அந்த இடம் பூமி கொஞ்சம் விசாலம் அடையும். தப்பு நிறைய பண்ணினோம், ஒரு குலுக்கல் அவ்வளவுதான், 2 நிமிஷம் போதும். அப்பேற்பட்ட பூமாதேவி சொல்லுவள், என் பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஒருவராவது என்னை பற்றி நினைக்கிறார்களா? இது என்னுடைய நாடுங்கிறான், இது என்னுடைய தேசம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய லேண்ட், திஸ் இஸ் மை லேண்ட். ஒரு பயலும் போற போது இதை எடுத்துட்டு போக போறது இல்ல. ஆனா என்னது என்னது என்ன ஆக போறது? மேரா மேரா கஹி கரி க்யா பல் மாயா, ஹரி கே பஜனு பினா ஜூட் கி மாயா, மேரா மேரா கரி கரி. மேரா மேரா கஹி கரி க்யா பல் மாயா, ஹரி கே பஜனு பினா ஜூட் கி மாயா. மேரா மேரா கஹி கரி க்யா பல் மாயா, ஹரி போலோ ஹரி போலோ ஹரி போலோ மாயி, ஹரி நா போலே வாத் போராமத் ஹாயி. மேரா 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 கஹ கர் க்யா பல் பாயா. என்னது என்னதுன்னு சொல்றேடா, இதனால நீ என்ன பலனை அடைந்தாய்? என் பொருள் என் மனை என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, என் பொருள் என் மனை என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, விக்கினாவும் குழறிய போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது, தெரியாது 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 தெரியாது. இது என்னது என்னது சொல்றமே, ஒரு நாளைக்கு இதெல்லாம் இல்லேன்னு ஆயிடும். கொண்டு போய் வைப்பான் ஒன்னு, குருஜி இன்னைக்கும் விடலையா, இது பர்மனன்ட் ஆயிட்டு மச்சான், எப்படி விடுறது? சாவ் என்பது நிச்சயம், நான் சொன்னாலும் உண்டு சொல்லாவிட்டாலும் உண்டு, இருந்தாலும் தினம் நினைவுபடுத்துற. இருக்கும் பொழுது நாம என்ன செய்தோமோ அதுக்கு தகுந்தாற் போலதான் பலன் கிடைக்கும். மகன் பிறந்தா இவள் பேர் வைத்தாள், நரர்கள் வாழ்கின்ற உலகம் இது, ஆகையால் இவனுக்கு நரன் என்று பெயர். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனுக்கு பேர் என்னடா, மனிதன். எங்க தபோவனத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் உண்டு, காரக்குடி சுப்பையா அம்பலம், சுனாபானான்னா அங்க எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு மகன், ஒரே மகன், பெயர் கண்ணன்னு பேர். அந்த பையனுக்கு 10 வயசு இருக்கும்,
இப்ப 5 வயசுக்கு அவனுக்கு இப்ப 5 வயசுக்கு அவனுக்கு குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆகி. நான் சொன்னது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தபோவனத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். குருஜி, என் மகன். அப்படியா? எலை கும்பிடுற, கீழே வந்து கும்பிட்டான். யார் நீ அப்படின்னு கேட்க, கண்ணன்னு சொல்லிருக்கலாம், இல்ல அவருடைய புள்ளேன்னு சொல்லிருக்கலாம். இந்த பய பாருங்க, சின்ன வயசுலயே யார் நீன்னு கேட்டேன். மனிதன் அப்படின்னா சத்தியம் சொல்றேன், பொய் சொல்வான். எனக்கு சந்தோஷம், ரொம்ப பேருக்கு தான் ஒரு மனிதன்கிற நினைப்பே இல்லை. மனிதன் அன்று முதல் இன்னை வரையில் நான் அவனை கூப்பிடுவோம், டேய் மனிதா அப்படின்னு தான் கூப்பிடுவேன், சாமி அப்படின்னு ஓடி வருவான். மனிதன் பெயர் வச்சு எப்படி இருக்கும், அது போல நரன் என்று பெயர் வைத்த. எப்பொழுதுமே பாருங்க, நல்ல வசதி உள்ள குடும்பத்துல, கொழுத்த பணக்கார குடும்பத்துல பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்க, அதுகளுக்கு கொஞ்சம் ஈகோ கூட. ஏன்னா பணம் இருக்கு, வாசல்ல போன காரு, பிள்ளைக்கு ஒரு காரு, அப்பனுக்கு ஒரு காரு, அம்மாவுக்கு ஒரு காரு, வேலைக்கார மரக்கறி வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போக தனி காரு, இத்தனை காரு வசதி. வசதி உள்ள வீட்டு பிள்ளைகள் மற்ற வசதி இல்லாத பிள்ளைகளோட பழகிறது கொஞ்சம் கஷ்டம். சாதாரண மனுஷால நமக்கே இப்படின்னா, இந்த பூமிக்கே சொந்தம் பூமாதேவி, அவளுக்கு ஒரு மகன் பிறந்தா அவன் எப்படி இருப்பான்? சின்ன பிள்ளையா இருக்கிற போதே படாத பாடுபடுத்துறான். ஆனா இந்த குழந்தையின் விளையாட்டை இவன் செய்கிறதெல்லாம் பார்த்து விபரீதமா இருந்தாலும் விளையாட்டு என்று வாழாவிருந்து விட்டாள். பருவம் வந்தது. இந்த பூமியை மட்டுமல்ல சகல புவனத்தையும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆசை ஆரம்பித்தது. சகல புவனங்களையும் ஆள வேண்டும் என்றால் தவமையற்ற வேண்டும், இறைவனை நோக்கி தவமையற்ற வேண்டும், வரங்களை பெற வேண்டும். கடுமையான தவமையற்றினான் இந்த நரகன். அசுர குணம் இவனிடத்திலே நிறைந்திருந்ததுனால நாளிடைவிலே இவன் உலகத்து மக்கள் இவனை நரகாசூரன் என்று அழைக்க துவங்கினார். ரொம்ப பேரு அசுரன் அரக்கன் சொன்னா கோரை பற்கள் வாய்க்கு வெள்ள வந்து தொங்கும், நாக்கு நீட்டிட்டு இருப்பான், தலையில ரெண்டு கொம்பு இருக்கும், 10 விரலி நகங்கள் 1.5 அடி நீளம் இருக்கும். இப்படி எதற்காக உருவம் கொடுத்தார்கள்னா, இதை பார்த்தா பயமா இருக்கும். அதாவது அந்த மனிதனுடைய குணம் அவ்வளவு பயத்திற்கு உரித்தானது என்று சைத்திரிகர்கள் வரைந்தார்கள். அவனும் நம்ம மாதிரிதான் இருந்தான். அவன் குணங்கள் அப்படி கொடுமையான குணம் படைத்தவன். தவமியற்றினார்,
பிரம்மாவை குறித்து தவம் இயற்றின. இவனுடைய தவத்திற்கு மெச்சி பிரம்மதேவன் தரிசனம் கொடுத்தான். கதை எதுக்கு சொல்றோம்னா, கதை நடந்ததா நடக்கலையா அந்த கேள்வி நமக்கு தேவையில்லை. இந்த கதையின் மூலமாக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு அறிவுரைகளை போதிக்கிறார்கள். எடுத்தடுப்பிலேயே அறிவுரையை போதிச்சா என்ன சார், ஒரே வேதாந்தம் ட்ரை சப்ஜெக்ட் என்ன, நாம எழுந்து போயிடுவான். அதனால கதை சொன்னாங்க, கதையை கேட்பாங்க. கதை கேட்கிற போதே ஊசி வாழைப்பத்திர ஊசி ஏத்துற மாதிரி தத்துவங்களை உள்ள ஏற்றுவாங்க. ஆனா தத்துவங்களை ஏற்றுற போது அதற்கு சில உபமானங்கள் சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு மசால் வடை கதை கூட சொல்லுவாங்க. இந்த தத்துவங்களை ஏற்றுன வெளியில போன உடனே இன்னைக்கு குருஜி என்ன கதை சொன்னார், மசால் வடை கதை ரொம்ப நல்லா இருந்தது. என்னைக்கு உருப்படுறது, தத்துவங்களை மறந்துடுவான், மசால் வடையை நினைப்பு வச்சுக்குவான். அவன் டாக்டர் சொன்னா இந்த மருந்து சாப்பிடுற போது குரங்கு மூஞ்ச நினைக்காதே. சர்த்தாங்க நேற்றைய தினம் கதையும் போது டெலிவிஷனை பத்தி சொன்னேன். சொல்ற போது அதுல ஒரு படம் பார்த்தோம், என்ன படம், பேர் மறந்து போச்சு எனக்கு, என்ன படம், நான் இவனை கேட்கவே இல்லை. அண்ண கிளி சொன்ன கதைனா தெரியாதனமா கேட்டுட்டான், தெரியாதனமா அவனும் சொல்லிட்டான். இப்ப நானே அவன் அண்ண கிளின்னு தான் கூப்பிடுறேன். அவனுக்கு என்ன பயம், இந்த இவன் அங்க மெட்ராஸுக்கு போய் எல்லா வித்வான்கண்டையும் குருஜி இவனுக்கு அன்னக்கிளின்னு பேர் வச்சிருக்கார் அப்படின்னு இன்னைக்கு காலையில் அவன் குருஜி அவனுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பேரை வச்சுடுங்கோ. அவன் சொன்னா நானும் போய் சொல்றேன், என்ன என்ன அவன் எனக்கு நல்லது பண்றானோ இல்லையோ, எனக்கு அவன் நல்லது பண்றானோ இல்லையோ, இதுல மட்டும் நாங்க ஒண்ணும். ஏண்டா இப்படி சொல்றானே இவனை கேட்டா, குருஜி சங்கீதக்காரனும் அப்படிதான் இருப்பான். இவன் என்னமோ ஒரு பத்தடி தள்ளி நிக்கிற மாதிரி அவன் ஒத்தர கூத்தம் குழி தோன்ற கதை. ஐயோ நான் உபமானத்துக்கு வெளியிலேயே போவானா, எங்கிட்டயே இருக்கு. அநேகமா போறதுக்குள்ள அவனுக்கும் பட்டம் கிடைக்கும், என்னைக்கும் தெரியாது. ஆனா கெட்டிக்கார பய மாட்டிக்க மாட்டான். ஆக எதை நினைப்பில் வச்சுக்கணுமோ அதை மறந்து விடுவார்கள் ஜனங்கள். எது தேவையில்லையோ, இந்த புராணங்கள் மூலமாக நமக்கு தத்துவங்களை எடுத்துக் கொடுக்கதான் கதைகள் ஏற்பட்டன. கடுமையான தலைமையற்றினான் பிரம்மதேவன் தரிசனம் கொடுப்பார், என்ன வேணும்னு கேட்டா, என்ன கேட்டான் தெரியுமா, சாகாவரம் வேண்டும் கேட்டான். கெட்டியார எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டா கொடுத்துருவான், ஒரு நாளைக்கு செத்து தொலையணும். சாகாத வரம்னா அடிச்சாலும் உதச்சாலும் நம்ம சாக முடியாது, என்ன ஒண்ணாலும் இஷ்டத்துக்கு அடிக்கலாம், என்ன ஒண்ணாலும் செய்யலாம், சாவு கிடையாதுன்னா என்ன ஒண்ணாலும் பண்ணலாமே. லாரி வர சாவா வரம் உனக்கு கொடுத்தான்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நம்ம திருப்பதி வாசனுக்கு கோச்சு கதை கண்ணா, ஏதோ ஒரு உபமானம் நிஜமாவும் இருக்கலாம். திருப்பதி வாசனுக்கு வெங்கடேஜ பெருமாள் தரிசனம் கொடுத்தார், அடே திருப்பதி வாசா உனக்கு என்ன வேணும், சாமி சாகாத வரம் கொடுங்கள், கொடுத்தேன். அன்னிலிருந்து இந்த பய பிளாட்ஃபார்ம்ல நடப்பானா, கேளுங்க நடுவு ரோட்ல நடப்பான், தைரியம், லாரி ஏறினாலும் அதுதான் சாகும், நான் சாக மாட்டேன். யாருக்கு வரம் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தாதான் சரியா வரும். நரன் கேட்டான் சாகா வரம், பிரம்மதேவன் சொன்னார், அப்பா நான் படைக்கின்றவன், படைக்கின்ற பொழுதே ஒவ்வொருவனுக்கும் ஆயுள் இவ்வளவு என்று எழுதி விடுகிறேன். யாராயிருந்தாலும் புவியில் பிறந்தால் ஒரு நாள் மடிந்தே ஆக வேண்டும், சாவு என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம். வேண்டுமென்றால் கொஞ்சம் தள்ளி போடலாமே தவிர சாவே இல்லாமல் செய்ய முடியாது, உனக்கும் சாவு உண்டு, நான் எழுதிவிட்டேன், மாற்றி எழுதுகிறேன், அதற்கு தகுந்தால் போல் வரங்கள். ஒரு ரெண்டு நிமிஷம் இருமா யோஜனை பண்ணா, யோஜனை பண்ணா, ஆண்டவனே சாவு எனக்கு ஏற்பட்டால் என் தாயார் கையால் தான் சாவு ஏற்படணும்,
33 கோடி தேவதைகள் வந்தாலும் என்னை கொல்லுவதற்கு அவர்களுக்கு சக்தி இருக்கக்கூடாது. எந்த தேவனாலையும் எந்த கடவுளினாலேயும் எனக்கு சாவு வரக்கூடாது. ஒருவேளை இருந்தால் என் தாய் மூலமாக நான் கொல்லப்பட வேண்டும். தந்தேன் என்று சொன்னார். ஏன் கேட்டான், எந்த தாயாவது தன்னுடைய மகனை கொல்லுவாளா? அதுவும் இருந்திருந்து தவமியற்றி பெற்ற ஒரே மகன். அம்மா நிச்சயமா பூமாதேவி என்னுடைய சாவினை அவள் விரும்ப மாட்டாள் என்று தெரிந்து தவமியற்றி என்னை பெற்றிருக்கிறாள் இத்தரணியிலே. ஆகையினாலே என் தாயார் மூலமாக எனக்கு ஆபத்து வராது என்று எண்ணி திடப்பட்டார். வரம் கிடைச்ச உடனே அப்புறம் சும்மா இருப்பானா? நடுவரோட லாரி கேஸ் தான். இஷ்டத்துக்கு போறான், இஷ்டத்துக்கு வரான், கண்டவனையே அடிக்கிறான். அவன் திருப்பி அடிச்சா கரகரான சிரிக்கிறான். ஒரு சில அரக்கர்கள் இவனை எதிர்கொண்டு, ஒரு சில அரசர்கள் இவனை எதிர்கொண்டு ஈட்டியை மாறிலே பாய்ச்சினார்கள். அது முதுகுபுறமா வெளியே வந்தது. அதை அப்படி எடுத்தான், கையில கொடுத்தான். இன்னொரு தடவை அடி. என்ன அடிச்சாலும் அந்த ஓட்ட உடனே மறைஞ்சு போகுது, ரத்தம் வெளியில வரல. அடிக்கடிக்கு இவனுக்கு பலம் அதிகமாறுது. பயந்து ஓட ஆரம்பித்தார்கள். மகரிஷிகள் எல்லாம் தவமியற்றினார்கள். பிரம்மதேவன் ஓடி வந்தார், மகாவிஷ்ணு வந்தார், சிவபெருமான் வந்தார். மகரிஷிகளே, ஏன் இந்த தவம், கடுமையான தவம்? நரகாசுரனுடைய கொடுமைகளை தாங்க முடியவில்லை. இக்கோர ராட்சசின் கொடுமை தாங்காது ரிஷிகளும் பதிவதிகளும் பரதவிக்கின்றனர். பிரம்மதேவன் இவனுக்கு சாகாவரம் கொடுத்து விட்டான். அதனால் அவன் இருமாப்பு எய்தி ஆணவத்தினாலே, அகங்காரத்தினாலே தன்னை விட பெரியவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை என்று எண்ணி அனைவருக்கும் துன்பம் கொடுக்கிறான். இவன் அழிந்தால் ஒழிய வேறு வழி இல்லை. ஆனால் பிரம்மதேவனோ சாகாவரம் கொடுத்து விட்டான். பிரம்மதேவன் கூறினார், மகரிஷிகளே வருந்தாதீர்கள், நான் சாகாவரம் கொடுக்கவில்லை. ஆனால் அவன் கேட்டான், தன் தாயின் கையினாலே மட்டும் சாவு ஏற்பட வேண்டும் என்று. ஆக அவனுடைய தாயின் கையினால் சாவு ஏற்படும்படியாக ஏதாவது வழியை தேடுங்கள் சொன்னான். சிரித்தார்கள் மகரிஷிகள். ஏன் யா பிரம்மதேவா, இது நடக்கிற சமாச்சாரமா? உம்பிள்ள நாரதன், நீ அவனை கொல்லுவியா? உன் வீட்டுக்காரி சரஸ்வதி, நாரதர் உங்க புள்ள சரஸ்வதி தான் அந்த நாரதரை கொல்லுவாளா? ஊர் ஊரா கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொல்லுவாளா? எந்த தாயாவது தன்னுடைய மகனை கொல்லுவாளா? வேற வழி இல்லை, வழி தேடுங்கள். அவ்வளவு பேரும் வைகுண்டாதிபதியான நாரணனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். சிரிச்சா நாரணன் மும்மூர்த்திக்குள்ள நடுவானவன், எல்லாவற்றிற்கும் நடுவன் என்றால் ஒரு பெரிய சபையை கூட்டினால் நடுவர் என்று ஒருத்தர் அமைக்கிறது இல்லையா, அதாவது கரெக்டா நியாயம் சொல்றவன் அர்த்தம். மும்மூர்த்திகளில் நடுவர், நியாயமாக சொல்லக்கூடியவர். சிவனை குறித்து தவம் செய்தால் அவன் நல்லவனா கெட்டவனா அவசியமே கிடையாது, கேட்ட வரத்தை கொடுத்துருவார். பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுக்கல, அப்புறம் அவனே துரத்தினான், ஓடி ஒளியில. பிரம்மதேவனும் தவமியற்றினா வரம் கொடுத்துருவான். நாரணன் மட்டும் தவமியற்றினா அவனுக்கு என்ன வரம் கொடுத்தா உருப்படுவானோ அந்த வரம் மட்டும்தான் கொடுப்பார். ஏன்னா கார்க்கும் கடவுள் ஆயிற்று. மகரிஷிகளே, அவன் பிரம்மாவை குறித்து தவம் பண்றான், வரம் வாங்கிட்டு போயிடுறான். அவன் சிவனை குறித்து தவம் பண்றான், வரம் வாங்கிட்டு போயிடுறான். அப்புறம் ஆபத்து வந்த உடனே நான் தான் உங்களுக்கு ஆகப்பட்டேனா? சரி போனா போறது. கார்க்கும் கடவுள் என்று எனக்கு பெயர் வைத்திருக்காங்களே, கார்பேன். புவியிலே கண்ணனாக அவதாரம் செய்ய போகிறேன். அந்த நேரத்திலே நரகாசுரனுக்கு முடிவை காண்பேன். அதுவரையில் பொறுமையோடு இருங்கள் என்று கூறிவிட்டார். எம்பெருமான் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் குமாரனாக காராகிரகத்திலே அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சந்தர்ப்பத்திலே 8வது மகனாக பிறந்தார். ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளிந்து வளர, அன்று இரவே கோகுலம் சென்று யசோதை வீட்டிலே எம்பெருமான் கிருஷ்ணசுவாமி வளருகிறார். பால்ய லீலைகள் எல்லாம் முடிந்தது, பூதனா சம்ஹாரம் முடிந்தது. சகடாசூரனை வதைத்தார்,
திருநாவர்த்தனை கொன்றார், காளிங்க நர்த்தனம் செய்தார், இப்படி அநேக லீலைகளை செய்த சுவாமி தன்னுடைய 11வது வயதில் மதுரா நகரம் வந்து கம்சனையும் கொன்றார். பிறகு சாந்திபினி முனிவரிடத்திலே போற்றி கல்வி பயின்றார். இதெல்லாம் உலகத்துக்காக போடுற டிராமா. அதன் பிறகு ருக்மிணியினுடைய தங்கையான ருக்மிணியை கடிமணம் புரிந்து கொண்டார். முதல் ருக்மிணி சாட்சாத் லட்சுமியினுடைய அவதாரம். அப்பொழுது சத்ரஜித் என்று ஒரு அரசன், ரொம்ப நல்லவன், நேர்மையோடு நாட்டை ஆளக்கூடிய சாமர்த்தியம் உடையவன், குடிமக்களுடைய குறைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி அந்த நாட்டினை பரிபாலித்து வருகிறார். அவனுக்கு ஒரு மகன் வேண்டும் என்று விரும்பி சூரியனை குறித்து தவமையற்றினார். ஜபா குசும சங்கேஷம் கஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் ஓம் ககாய நமஹ ஓம் ரவயே நமஹ ஓம் திவாகராய நமஹ ஓம் பூஷ்ணே நமஹ ஓம் பானவே நமஹ ஓம் ஸ்ரீமன்னாராயண ஸ்வரூபாய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ என்று சூரியனை குறித்து தவமியற்றின. சூரிய தேவன் தரிசனம் கொடுத்த, ஐயனே இவ்வேளைக்கிறங்கி தேவரையும் தரிசனம் கொடுத்திருக்கிறீர்கள், தங்களை போன்று ஒளி பொருந்திய வீரம் பொருந்திய மகனொருவன் எனக்கு தேவை என்றார். கவலைப்படாதே, உன்னுடைய மனைவியானவள் உன் மூலமாக கருவுற்று நல்லதொரு மகனை பெற்றெடுப்பாள், மிக்க நன்றி என்று திரும்பின பொழுது ஆதித்யன் சத்ரஜித்தை கூப்பிட்டார். சத்ரஜித், உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ தேவதைகளை குறித்து தவம் செய்கிறார்கள், என்னை குறித்து தவம் செய்திருக்கிறாய், பெருமிதப்படுகிறேன், மகனை மட்டும் கொடுப்பதோடல்லாமல் இதோ என்று தன் கழுத்தில் இருந்த சமந்தக மணியை தூக்கி கொடுப்பார். இந்த மணியையும் என்னுடைய பரிசாக வைத்துக்கொள் சுவாமி, இதனால் என்ன பயன், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சூரிய உதயத்திலே இந்த மணியை நீ பூஜை செய்வாயானால் அன்று உன் நாட்டை காப்பாற்ற எவ்வளவு பொன் தேவையோ அத்தனை பொன்னும் இந்த மணியிலிருந்து உதிர்ந்து கீழே வரும், உன் நாடு என்றுமே தரித்திர நிலையை அடையாது, அஷ்டைஸ்வர்யங்களும் நிலைத்து நிற்கும் என்று அனுகிரகம் பண்ணின. இந்த மாலையை கழுத்துல போட்டுட்டு சத்ராஜித் அரண்மனையை நோக்கி திரும்பி வருகிறான். அந்த நேரம் பார்த்து கண்ண பரமாத்மா எதிர்நோக்கி வருகிறார். தவமியற்றி வருகின்ற சத்ரஜித்தை பார்த்தவுடனே, சத்ராஜித், ஆதித்யனை குறித்து நீ தவமியற்றி வரங்களை பெற்று வந்திருக்கிறாய் என்று கேள்விப்பற்றி மகிழ்ச்சியுற்றேன், சந்தோஷம், உன்னை பார்க்கலாம் என்றுதான் அரண்மனைக்கு சென்றேன், ஆனால் அங்கே நீ தவமியற்ற சென்றிருப்பதாக கூறினார்கள், நீ எப்படி தவமியற்றுகிறாய் என்று பார்க்க வேண்டும் என்று நீ தவமியற்றும் இடம் நோக்கி வந்து கொண்டிருந்தேன், ஆனால் அதற்குள் நீ தவத்தை முடித்து வரம் பெற்று வருகிறாய், மிக்க மகிழ்ச்சி. கண்ணா, நான் தவமியற்றி வந்தவுடனே முதல் கண் உன்னுடைய தரிசனமும் எனக்கு கிடைக்கிறது, ஆகையால் இப்பொழுதே என்னுடன் நீ வர வேண்டும், அரண்மனைக்கு வந்து நான் கொடுக்கும் விருந்தனை ஏற்றி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அழைத்துச் சென்றார். அரண்மனைக்கு எழுத்து சென்று அர்க்யபாத்திய ஆஜமனியங்களை எல்லாம் கொடுத்து கண்ண பரமாத்மாவுக்கு உபச்சாரங்களை எல்லாம் செய்கிறார். உபச்சாரம் முடித்து உடனே, கண்ணா பூஜையை முடித்து வருகிறேன், நானும் வருகிறேன் பூஜை அறைக்கு என்றான் கிருஷ்ணன். பூஜை அறையிலே சமந்தகமணியை எடுத்து ஆசனத்திலே அமர்த்தி அதற்கு அபிஷேகங்கள் செய்து அர்ச்சனை செய்து மணியை வேண்ட அந்த மணியிலிருந்து ஏராளமான தங்க காசிகளும் நவரத்தினங்களும் உதிர்கின்றன. கண்ணன் பார்த்தான், இந்த மணி இருந்தால் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்,
சத்ராஜித்து மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் அவனுக்கு மட்டும்தான் இது பயன்படும் என்று எண்ணி புறப்படும் பொழுது சத்ராஜித்து கேட்பார், கிருஷ்ணா என்னுடைய அழைப்பை ஏற்றி என் அரண்மனைக்கு வந்து என்னுடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டாய், உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று என் மனம் எண்ணுகிறது, நீயாக விரும்பி கேள் தருகிறேன் என்றார். நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தால் பரமாத்மா விடுவன சத்ராஜித், சூரியனால் கொடுக்கப்பட்ட அந்த சமந்தக மணியை என்னிடத்தில் கொடுத்து விட்டால் அது உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும், எனக்கு வேறொன்றும் தேவையில்லை. சத்ராஜித்துக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. கிருஷ்ணா தவமியற்றி பெற்றது வரங்கள், ஆனால் நான் கேட்காமலேயே சூரியன் எனக்கு கொடுத்தது இது, என்னை மன்னித்து விடு, அதை தவிர வேற ஏதாவது கேள் தருகிறேன், எனக்கு வேறொன்றும் வேண்டாம் அப்பா என்று கண்ணன் போய்விட்டான். கண்ணனும் மறந்து விட்டான், சத்ராஜித்தும் மறந்து விட்டான். நாளடைவிலே இவனுக்கு குழந்தை பிறக்கிறது, குழந்தை வளருகிறார், இளவரசன் பிறந்து விட்டார் என்று ராஜ்யம் முழுக்கவும் கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்திலே சத்ராஜித்துக்கு மகன் பிறந்து விட்டார், தனக்கு ஒரு மகளும் பிறந்தால் தேவலையே என்று எண்ணி பூமாதேவியை குறித்து தலைமையேற்றினார். பெண்களுக்கு அதிகாரி பூமாதேவி, பூமாதேவி தரிசனம் கொடுத்தாள், சத்ராஜித் உன் தவத்திற்கு மெச்சினேன், என்ன வேண்டும்? தாயே உன்னை போல் எனக்கு ஒரு பெண் வேண்டும் என்று கேட்டார். என்னை போல் ஒரு பெண் கிடைக்க மாட்டாள், நானே உனக்கு பெண்ணாக பிறந்து விடுகிறேன் என்று கூறினாள் பூமாதேவி. சத்ராஜித்துக்கு ஒரு மகள் பிறந்தாள், சத்யவானுக்கு பிறந்ததுனாலே அக்குழந்தைக்கு சத்யபாமா என்று பெயர் வைத்தார். பூமாதேவியினுடைய அவதாரம் சத்யபாமா, மகாலட்சுமியினுடைய அவதாரம் ருக்மிணி. ருக்மிணியை இவன் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு விட்டான். சத்யபாமாவும் நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறாள். ஒரு நாளைக்கு இவ அண்ணன் சத்ராஜித்தனுடைய குமாரன் மூத்தவன் இளவரசன் காட்டிற்கு வேட்டையாட சென்றார். புறப்படுகின்ற போது தந்தையினிடத்திலே வந்தான். தந்தையே நான் வேட்டையாட செல்ல வேண்டும், அனுமதி கொடுங்கள். மகனே நன்றாக வேட்டையாடி மக்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற கொடுமையான மிருகங்களை மட்டும் கொன்று வா, சாதுவான மிருகங்களை கொல்லாதே என்று அறிவுரை கூறி புறப்படும் பொழுது, மகனே உனக்கு சென்ற இடத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி சூரியனால் கொடுக்கப்பட்ட இந்த சமந்தக மணியை உன் கழுத்திலே போடுகிறேன், போய் வெற்றியுடன் திரும்பி வா என்று அந்த சமந்தக மணியை தன் குமாரனுடைய கழுத்திலே போட்டு வேட்டையாட அனுப்பி வைத்தார். காட்டுக்கு செல்கிறார், வேட்டையாடுகிறார். இந்த நேரத்திலே ஒரு பெரிய சிங்கம், அந்த சிம்மமானது துரத்தி வருகிறது. வேட்டைக்கு இவனுடன் சென்ற வேட்டையாளர்கள் எல்லாம், காவலர்கள் எல்லாம் சிதறி ஓடிவிட்டனர். இவன் தனியாக மாட்டிக்கொண்டான் அந்த சிங்கத்தினிடையே. அந்த சிங்கத்தோடு இவன் தனிமையிலே போர் புரிந்து கொண்டிருக்கிறான். என்னதான் பலசாலியாக இருந்தாலும் ஒரு சிங்கத்தோடு எந்த ஆயுதங்களும் இல்லாமல் போரிடுவது முடிவது கஷ்டம். இப்படி போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பெரும் கரடி ஒன்று வந்தது. இருவரும் சண்டையிடுவதை பார்த்து கரடியும் உடன் வந்தது. ஆனால் இக்கரடி உள்ளே வருவதற்குள் சிங்கமானது இளவரசரை கொன்றுவிட்டது. ஒரே அடியிலே கொன்றுவிட்டு கரடிக்கு பயந்து ஓடிவிட்டது. ஏனென்றால் இந்த சிங்கத்தை விட 10 மடங்கு பருமனாக உயர்ந்த கரடி, அவ்வளவு பெரிய கரடியை பார்த்ததும் சிங்கம் ஓடிவிட்டது. அந்த கரடி வேறு யாரும் இல்லை, கிருதயுகத்திலிருந்து தோன்றி துவாபர யுகம் முடிகின்ற வரையில் வாழ்ந்த ஜாம்பவான். ராமாயண காலத்திலே ராமனுக்கு உறுதுணையாக நின்று வானர சைன்யங்களுக்கு அறிவுரைகள் அவ்வப்பொழுது சொன்ன ரொம்ப பெரியவர், வயதிலே அனைவரையும் மூத்தவர்,
அப்பேற்பட்ட ஜாம்பவான் தான் கரடியா, ஜாம்பவான் என்ற அவர் கரடியாக அங்கே வாழ்ந்து வருகிறார். இச்சண்டையினை தடுக்க வேண்டும் என்று வந்தார். வருவதற்குள் சிங்கம் இளவரசனை அடித்து கொன்று விட்டது. வேற என்ன செய்வார் பார்த்தார், சமந்தக மணி இந்த பிணத்தின் கழுத்திலே இருந்தது. பிணத்தின் கழுத்திலே இது இருப்பதை விட இதை எடுத்து நாம் செல்வோம் என்று அந்த சமந்தக மணியை ஜாம்பவானாகிய கரடி எடுத்து சென்று விட்டார். அவருக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறாள், அவள் பெயர் ஜாம்பவதி. அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது குழந்தை. குழந்தைக்கு இது விளையாட்டு பொருளாக இருக்கட்டுமே என்று அந்த தொட்டிலின் மேலே சமந்தக மணியை கட்டி தொங்க விட்டிருக்கிறார் குழந்தைக்கு விளையாடு. இங்கே அரண்மனையிலே காட்டுக்கு சென்ற இளவரசன் இன்னும் வரவில்லையே என்று தூதுவர்களை ஒற்றர்களை அனுப்பின. காவலர்கள் வந்து பார்த்தால் இளவரசன் மாண்டிருக்கிறான், சமந்தகமணியை காணோம். ஓடி வந்து கூறினார்கள், கதறி கதறி அழுகின்றான் மன்னன், தவமிருந்து பெற்ற குழந்தை இப்படி மாண்டுவிட்டதே, ஏ ஆதித்யா, ஏ சூரிய தேவா, இது என்ன நியாயம், உன்னை தவையிற்றிலே இக்குழந்தை பிறந்தது. அப்பொழுது அசரீரி கூறுகிறது, நீண்ட ஆயுளோடு பிறக்க வேண்டும் என்று குழந்தையை கேட்டாயா? குழந்தை வேண்டும் என்றுதானே கேட்டாயே தவிர அது நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்று கேட்டாயா? இருப்பினும் நீ கதறுகிற காரணத்தினாலே விரைவிலே உன் குமாரன் உயிர் பெற்று எழுவான், கவலைப்படாதே. ஓரளவு ஆறுதல் அடைந்தான். சரி, குழந்தையின் கழுத்துல போட்டிருந்த சமந்தக மணி என்னாச்சும் தேடின. அது சூரிய தேவனால் கொடுக்கப்பட்டது, நித்தியத்தும் பூஜையிலே வைக்கக்கூடிய, தேடினால் கிடைக்கவில்லை. உடனே சத்ராஜித்து தீர்மானம் பண்ணி கொண்டார். இப்பொழுதுதான் விளங்குகிறது, என் மகனை யார் கொன்றார்கள், இந்த மணியை யார் எடுத்து சென்றார்கள். அன்றொரு நாள் என் மகன் பிறப்பதற்கு முன்னே கிருஷ்ண பரமாத்மாவை தரிசித்தேன், என் இல்லத்திற்கு விருந்தோம்பு அழைத்தேன், என்னிடத்திலே ஏதாவது வேண்டும் என்றால் கேளுங்கள், சமந்தக மணி வேண்டும் என்று அன்றே கண்ணன் கேட்டான். ஆக கண்ணன் தான் என் மகனை கொன்று அச்சமந்தக மணியை எடுத்திருக்க வேண்டும் என்று ஊர் முழுக்க சொல்லிவிட்டார், உலகம் முழுக்க சொல்லிவிட்டார். இந்த அபவாதத்தை தாழ முடியவில்லை கண்ணனாலே. என்ன அநியாயம், சமந்தக மணியை அவனிடத்திலே நான் கேட்டது உண்மைதான், ஆனால் அவன் கொடுக்க மறுத்துவிட்டான், நானும் வந்துவிட்டேன், அந்த நினைப்பும் எனக்கு இப்பொழுது இல்லை. எங்கோ நடந்த இந்த விபரீதத்தினாலே சமந்தமணிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எடுக்காதவனை பார்த்து எடுத்தேன் என்று இவர்கள் அபவாதம் பேசுகிறார்களே, எனக்கும் இப்படி ஏற்படுமோ என்று கண்ணன் நினைத்தான். அந்த நேரத்திலே நாரத சுவாமிகள் அங்கள் வருவார். விசனத்தோடு வீட்டிலிருந்த கண்ணனை பார்த்தார், கண்ணா ஏன் விசனமிட்டிருக்கிறாய்? நாரதரே, அனைவருக்கும் நல்லதே செய்கின்றவன் நான், தீயவர்களை மட்டும்தான் அழிப்பேன். பரித்ராணாசாய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைப்பவன் தான். சத்ரஜித்தனிடத்திலே சமந்தக மணியை கேட்டது உண்மைதான், அவன் கொடுக்க மறுத்ததும் உண்மைதான், ஆனால் எங்கோ காட்டிலே இறந்து கிடக்கின்றான் இளவரசன், நான் தான் கொன்றேனாம், அம்மணியை நான் தான் களவாடினேனாம், இப்படி ஒரு அபவாதம் எனக்கு தேவையா? நாரதர் சிரித்தார், கண்ணா, எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கின்ற கபடன் உற்சக சாத்திரதாரியே, என் மூலமாக உலகத்தார் தெரிந்து கொள்ள இப்படி ஒரு வழிவகுத்தனையோ? நாரதா என்ன சொல்கிறாய்? ஆ சுவாமி, சென்ற மாதம் தாங்கள் வீதி உலா வரும் பொழுது அன்று சதுர்த்தி, சதுர்த்தி என்று சந்திரனை பார்த்தீர்கள். சதுர்த்தி என்று சந்திரனை பார்த்தால் அவர்களுக்கு அபவாதம் ஏற்பட வேண்டும் என்று விநாயக பெருமான் ஏற்கனவே திருக்கயிலாயத்திலே சாபம் கொடுத்தது தேவரீர் மறந்து விட்டீரா? ஒரு சமயம் கணபதியான் திருக்கயிலாயத்திலே பிரதோஷ நடனம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது குறைந்து வளர்கின்ற சந்திரன், நோயுற்ற சந்திரன் நான்காவது நாளிலே இருக்கும் பொழுது இவர் ஆட்டத்தை கண்டு எள்ளி நகையாடினார். நகைத்தவனை பார்த்து சந்திரன் சாபமிட்டார், ஏ சந்திர, இன்று நீ உருவம் எடுக்கின்ற நான்காவது நாள்,
இந்த சதுர்த்தி என்று யார் உன்னை பார்த்தாலும் அவர்களுக்கு குற்றம் செய்யாமலே அபவாதம் உண்டாகட்டும் என்று சாபம் கொடுத்து விட்டார். ஆகையால் தேவரீர் சென்ற மாதம் சதுர்த்தி என்று அந்த சதுர்த்தி சந்திரனை பார்த்ததினால் தங்கள் மருமகன் தங்களுடைய சோதரி மகன் விநாயக பெருமான் கொடுத்த சாபம் உங்களையும் பீடித்து விட்டது. நாரதா, அப்படி என்றால் சதுர்த்தியை பார்த்த துக்கம் போவதற்கு என்ன வழி? என்னை விட்டு விடு, உலகத்து மக்களும் சதுர்த்தி என்று பார்த்து விட்டால் அவர்களுக்கும் இப்படி அபவாதம் ஏற்பட்டு விடுமே. அந்த அபவாதம் அவர்களை விலகிட்டு விலகுவதற்கு என்ன வழி? சுவாமி, தேவரீர் அறியாததோ, இருப்பினும் கேட்கின்றீர்கள் சொல்லுகிறேன். தொடர்ந்து 9 நாட்கள் விநாயக பெருமானை நீங்கள் பூஜித்தால் இந்த அபவாதம் உம்மை விட்டு விலகும். 9 நாட்கள் விநாயக பெருமானை கண்ண பரமாத்மாவே பூஜிக்கின்றார். விநாயக பெருமான் பிரத்யட்சமாகி மாமா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் என்று வணங்கினான் விநாயகன். அடே விநாயகா, சதுர்த்தி என்று உன்னை சந்திரனை பார்த்தவர்களுக்கு அபவாதம் ஏற்படும் போட்ட சாபம் என்னையும் பீடித்து விட்டதேடா. உன்னை பூஜித்தேன், வந்து விட்டாய், இதற்கு என்ன வழி? மாமா, நீ கல்யாணம் செய்து கொண்டால் இந்த அபவாதம் உன்னை விட்டு விலகும். நல்லா இருக்க, ருக்மிணி காதல விழப்போறது, ஜாக்கிரத. மாமா, கவலைப்படாதீர்கள், உங்கள் அபவாதமும் நீங்கும், திருமணமும் நடக்கும். அப்பொழுது உலகத்து மக்களும் சதுர்த்தி என்று சந்திரனை பார்த்தால் அவர்களுக்கும் இது போன்ற அபவாதம் ஏற்படும். அது ஏற்படாமல் இருக்க முன்துணையாக என்னை அவர்கள் நினைத்து என்னை பூஜிப்பதோடு உனக்கு நடக்கின்ற கல்யாண கதையினும் நினைவுபடுத்திக் கொண்டால் அவர்களை அபவாதம் ஒன்றும் செய்யாது என்று அனுகிரகம் பண்ணினார் விநாயக பெருமான்.
இளவரசன் மடிந்த இடத்திற்கு வந்தார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த உடல் விழுந்திருக்கிற இடத்துல பார்க்கிறார், ஒரு கரடியினுடைய அடிச்சுவடு தெரிகிறது. அந்த சுவட்டினை தொடர்ந்து செல்கிறார், அது ஒரு பெரிய குகையின் உள்ளே சென்று முடிந்தது. குகைக்குள்ளே சென்றால் அங்கே ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறாள். 14 வயது பருவம் உடையவள் இப்பொழுது அவள். அந்த சமந்தக மணியை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். பரமாத்மா பார்த்தால், ஓஹோ இந்த பெண் தான் எடுத்து வைத்திருக்கிறாள், நமக்கு தெரியவில்லை, இதனால் நாம் எடுத்தோம் என்று சத்ராஜித் நினைக்கிறான். பெண்ணே, அந்த மணி சத்ராஜித்துக்கு உரித்தானது, உன்னிடத்திலே எப்படி வந்தது என்று கேட்டார். கண்ணனை பார்த்தவுடனே அவன் அழகிலே சொக்கினாள் அவள். அவள் வேறு யாரும் இல்லை, ஜாம்பவானுடைய குமாரி. அவள் பெயர் ஜாம்பவதி. சாட்சாது ஸ்ரீகிருஷ்ணன் என்று அவளுக்கும் தெரியாது. இவன் அழகிலே மயங்கினாள். சுவாமி, இது என்னுடைய தகப்பனார், நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுதே எனக்கு விளையாட கொடுத்திருக்கிறார். ஏதோ அறியாமையில் நடந்து விட்டது, இதனால் எனக்கு அபவாதம் ஏற்பட்டது, மணியை கொடுத்து விடு, நான் போகின்றேன். ஐயோ, மணியை கொடுத்தால் என் தந்தை வந்து கேட்பாரே. சொல்லி முடிப்பதற்குள் ஜாம்பவான் உள்ளே நுழைந்தார். யாரடா, என்னுடைய அனுமதி இல்லாமல் என் மகளுடன் பேசிக் கொண்டிருப்பவன் யார்? பரமாத்மா திரும்பினான். ஜாம்பவான பார்த்த உடனே சந்தோஷம். முற்பிறவியிலே ராமனாக இருந்த பொழுது ஜாம்பவான் எத்தனை துணை உதவி செய்திருக்கிறார் என்று தெரியும் இவருக்கு. ஆனாலும் ராமன் என்று காட்டிக்கொள்ளாமல் கண்ணனாகவே நின்று, ஓ யாரையா நீ, கரடி உருவத்திலே இருப்பவரே என்று திருப்பி கேட்கிறான். தெரிந்தும் தெரியாதது போல சுவாமி நடிக்கிறான். இங்க ஜாம்பவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய், ஓஹோ அந்த கிழட்டு கரடி நீதானோ? கிழட்டு கரடி என்று உடனே கோபம் வந்தது, ஓடி வந்து ஓங்கி ஒரு அறை அறைந்தாராம் கண்ணனுடைய கன்னத்திலே. திருப்பி இவன் அறைய அவர் அடிக்க இவர் அடிக்க 18 நாட்கள் இந்த யுத்தம் நடக்கிறது. ஜாம்பவானும் ஜெயிக்கவில்லை, கண்ணனும் ஜெயிக்கவில்லை. பார்த்தான் கண்ணன், நேரம் வந்துவிட்டது, இப்பொழுது ஜாம்பவானுக்கு நாம் இன்னார் என்று தெரிவித்துக் கொள்வோம் என்று ஜாம்பவானுடைய 2 கரங்களையும் கண்ண பரமாத்மா கையிலே பிடித்தார். இதுவரையில் மீறிக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு வந்த ஜாம்பவானால் அசைய முடியவில்லை. என்ன இது, இவ்வளவு நேரம் இவனோடு சண்டையிட்டேன், சமமாக சண்டையிட்டான், இப்போது என் கைகளையே அசைக்க முடியவில்லையே, ராமா என்று கத்தினான். பிடித்திருந்த கண்ணன் ராமனாக தரிசனம் கொடுத்தான். ஐயனே நீயா? ஐயோ என்ன பாவம் செய்து விட்டேன், உன்னோட சண்டையிட்டேன், என் தெய்வமே என்று காலில் விழுந்தான். ஜாம்பவான், ராமனும் நானே கிருஷ்ணனும் நானே. ஐயனே புரியவில்லை, நன்றாக யோசித்துப்பார். முற்பிறவியிலே நான் ராமனாக திருவவதாரம் எடுத்திருந்த பொழுது ராவணனோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தேன். நான் யுத்தம் செய்கின்ற அழகை பார்த்து நீ ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்தாய். அப்பொழுது நீ ஹனுமானோடு பேசிக் கொண்டிருந்தாய். நான் மறைந்து நின்று கேட்டுக் கொண்டிருந்தேன். என்ன சுவாமி, எனக்கு ஞாபகம் இல்லையே. ஹனுமான் இடத்திலே ராமனுக்கு இணையான பலம் என் ஒருவனுக்குத்தான் உண்டு, அகில உலகத்திலே யாருக்குமே கிடையாது. எனக்கு ராமனோடு போர் புரிய வேண்டும் என்று ஆசை, ஆனால் என் தெய்வத்தோடு நான் எப்படி போர் புரியுவேன்? ராமனுடைய பராக்கிரமம், ராமனுடைய பலத்தை பார்த்தால் என் தோள்கள் சினவெடுக்கின்றன. போரிட்டால் நல்லதொரு போராளியோடு போரிட வேண்டும். ராமனை விட போரில் சிறந்தவன் யாரும் இல்லை. என் தெய்வத்தோடு நான் எப்படி போரிடுவேன் என்று நீ எண்ணினாய் அல்லவா? அந்த ஆசை வந்துவிட்டால் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காகவே இதுவரையில் நாம் இன்னார் என்று உமக்கு சொன்னாமல் உன்னோடு போரிட்டோம், உன் ஆசை நீங்க. ஐயனே என்னே கருணை, என்னே கருணை, ஏதோ சென்ற யுகத்திலே நான் நினைத்த ஆசையை இந்த யுகத்திலே பூர்த்தி செய்கிறாயே, தன்யோஸ்மி தன்யோஸ்மி. சுவாமி, எனக்கு ஒரு ஆசை. என்னடா ஜாம்பவா? என் ஒரு மகள் இருக்கிறாள் ஜாம்பவதி,
அவளை நீ திருமணம் செய்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும். சந்தோஷம். பகவானுக்கு கேட்கணுமா, உடனே கல்யாணம் நடந்து ஜாம்பவதியை கடிமணம் புரிந்து கொண்டு சமந்தமணியை அழித்துக் கொண்டு ஜாம்பவானையும் அழித்துக் கொண்டு சத்ராஜித்தினுடைய அரண்மனைக்கு வந்து நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் சொன்னார். சத்ராஜித் பரமாத்மாவின் காலிலே விழுந்து வணங்கினான். ஐயனே, அறியாமையினாலே தங்கள் மீது நான் குற்றம் சாட்டி விட்டேன். தாங்கள் தான் திருடி விட்டீர்களோ என்று எண்ணி நான் கண்டபடி பேசிவிட்டேன். இவ்வேளையை மன்னித்து என் குழந்தை பாமாவையும் நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்றார். நடக்கட்டும் என்றார் சுவாமி. சத்யபாபாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே பல மகரிஷிகள் அலறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். கல்யாணம் தடைபடும் போல இருந்தது. மகரிஷிகளை பரமாத்மா கேட்கிறார், சுவாமி, நரகாசுரன் எங்களுடைய ஆசிரமங்களுக்குள்ளே நுழைந்து அட்டு ஒழியம் செய்கிறார். அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஓடி வந்து விட்டோம். பரமாத்மா, நீ தான் காப்பாற்ற வேண்டும். அவசர அவசரமா தாலி கட்டினான் பத்மா சத்யபாமாவுக்கு. சரி, எங்கே ரதத்தை எடுங்கள், போருக்கு வருகிறேன். பரமாத்மா போருக்கு புறப்படுகிறான். தாலி கட்டின மனைவி சத்யபாமா பக்கத்தில் நிற்கிறார். சுவாமி, இப்பொழுதுதான் தாலி கட்டினீர்கள், உடனே போருக்கு செல்கிறீர்களே. உனக்கு ஆசை இருந்தால் நீயும் என் கூட வா. இவளால் தான் அவள் கொல்லப்பட வேண்டும் என்று ஏற்கனவே வரம் இருக்கிறதே. சத்யபாமா தானே நரகாசுரனுடைய தாயார். அவதாரத்தின் ரகசியத்தை புரிந்தவன் பரமாத்மா. பாமா, ரதத்தில் ஏறி ஹனிமூனை போர்க்களத்திலே வைத்துக் கொள்வோம். பரமாத்மாவுக்கும் நரகாசுரனுக்கும் பெருத்த யுத்தம் நடக்கிறது. அநேக நாட்கள் நடந்தும் நரகாசுரனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது பகவானுடைய திருவழியால் வேண்டுமென்றே நாட்களை நீட்டுகிறார். ஒரு நாள் பார்த்தார், ஐப்பசி மாசம் சதுர்தசி வந்தது. ஏனென்றால் இவனுக்கு அபவாதம் ஏற்பட்டது சதுர்த்தி, ஆகியனாலே சதுர்தசியை தேர்ந்தெடுத்தான் சுவாமி. சதுர்தசி திதி வந்த வருகின்ற வரையில் போரிட்டான். அது வந்தவுடனே வேண்டுமென்றே ரதத்திலே மயக்கம் போட்ட மாதிரி நடித்து விழுந்தான் கண்ணன். உடனே கண்ணனை கொல்வதற்கு ஓடி வருகிறார் நரகாசுரன். அப்பொழுதுதான் தாலி கட்டியிருக்கிற மனைவி சத்யபாமா சும்மா இருப்பளா, ஏற்கனவே தன் தகப்பனாரினாலே சகல வித்தைகளையும் வில்வித்தைகளையும் கற்றவள். கண்ணனுடைய கையில் இருந்த வில்லை எடுத்தாள், அம்பை எடுத்தாள். கல்யாணமாகிய நான், என் கணவன் தான் எனக்கு முக்கியம், இவ் அரக்கனை கொல்வேன் என்று அம்பை விட்டாள். நரகாசுரன் மீது எய்தினாள். நரகாசுரன் மடிந்து விழுந்தான். இங்க பாருங்க, நரகாசுரன் மடிந்து விழுந்தான். பிராணன் போகின்ற நேரம் அவன் மடிந்து விழுந்தவுடனே பரமாத்மா எழுந்து விட்டார். பிரம்மன் தோன்றினார், விஷ்ணு தோன்றினார், சிவபெருமான் தோன்றினார். அத்தனை பேரையும் பார்த்து நரகாசுரன் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன பாருங்க, இப்படித்தான் நீங்க ஏமாந்து போறேன். நல்லது நடக்கிறதோ டப்பக்குன்னு பார்வேன், எண்ணம் எங்கேயோ போகுது. நரகாசுரன் பிரம்மதேவனை பார்த்து கேட்கிறார், பிரம்மதேவா, என் தாய் ஒரு வழியினால் தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் வரம் கேட்டேனே, இன்று யாரோ ஒரு பெண் என்னை கொன்று விட்டாளே, நியாயமா? கண்ணவர் மாத்தா சொன்னார், நரகாசுரா, நீ என்னுடைய மகனடா, இது இருக்கிறாளே சத்யபாமா, இவள் தான் உன் தாய் பூமாதேவி. உன்னால் உலகத்து மக்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அதற்கு ஒரு முடிவு காணவே உன் தாயை சத்ரஜித்துக்கு மகளாக பிறக்கும்படியாக செய்தோம். நீ வரம் கேட்டபடி உன் தாய் கையினாலேயே உனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் நீயும் எனக்கு புதல்வர், சாகின்ற பொழுது நல்ல வரமாக கேள் தருகிறேன் என்றார். ஐயனே, என் தந்தையே நாரணா, தாயே சத்யபாமா, அறியாமையினாலே இவ்வளவு காலம் நான் தவறுகள் இழைத்து விட்டேன்.
என் தாயினாலேயே எனக்கு மரணம் ஏற்படுகின்ற அளவுக்கு நான் தவறு இழைத்திருக்கிறேன். இத்தனை தவறுகளையும் தேவரீர் நாராயணன் பொறுக்க வேண்டும். நான் செத்த இந்த நாள் சாவு நாளாக இல்லாமல் உலகத்து மக்கள் இந்த நாளை குதூகலமாக கொண்டாட வேண்டும். சாவு வீட்டிலே யாருமே எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டார்கள், ஆனால் நான் செத்த இன்று அனைவரும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். சாவு நடந்த வீட்டிலே புத்தாடைகள் உடுத்த மாட்டார்கள், நான் இறந்த இன்று அனைவரும் புத்தாடைகள் உடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நேரத்திலே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தினால் கங்கையிலே சென்று ஸ்நானம் செய்தால் எப்படி அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து விடுமோ, அப்படி உலகத்து மக்களுக்கு நான் இருந்த நாளிலே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தினால் அவர்கள் செய்த அத்தனை பாவங்களும் அன்றோடு ஒழிய வேண்டும். என்னுடைய நாளிலே கண்ணா அத்தனை பேரும் உன்னை வழிபட வேண்டும், உன் அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், இதுதான் நான் கேட்கின்ற வரம் என்று கூறினார். நல்ல வரங்களை கேட்டு விட்டாய், கொடுத்தேன், கொடுத்த போது நீ கேட்டது நல்ல வரமாக இருக்கிறதுனாலே நான் வரத்திலே ஒரு போனஸ் வரமும் தருகிறேன். என்ன என்று கேட்கிறார் நரகாசுரன், இவ்வளவு நல்ல வரங்களை கேட்ட நீ சொர்க்கத்தை அடைவாய். அது மட்டுமல்லாமல் இந்த தீபாவளி என்று உலகமே வேண்டாம் என்ற துறவிகளும் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்து உன்னை நினைவுபடுத்திக் கொண்டு என்னை வணங்கட்டும், அருள் உண்டு, ஞானம் சித்திக்கும், குடும்பஸ்தர்கள் செய்தால் அந்த குடும்பத்தை வாழ வைப்பேன், குழந்தைகள் செய்தால் அவர்களை அறிவாளிகளாக வாழ வைப்பேன், பெண்கள் செய்தால் அவர்களை சுமங்கலியாக வாழ வைப்பேன், துறவிகள் செய்தால் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன். இந்த விழாவை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று அனுகிரகம் புரிவோம் என்று கண்ண பரமாத்மா அருள் புரிந்தார். அதனால்தான் இந்த தீபாவளி மற்ற பண்டிகைகளை காட்டிலும் உயர்ந்தது. சரி, இதை எப்படி கொண்டாடுவது? நான் சொல்லிட்டீங்களே குருஜி, என்ன தேய்ச்சிக்கணும், எப்ப காட்டால 8 மணிக்க இந்த தீபாவளிக்கு மட்டும் எப்படி செய்யணும் என்று சொன்னால், முதல் நாள் இரவே 27ஆம் தேதி இரவு நரக சதுர்தசி, அதான் சதுர்தசி என்று அந்த ஸ்நானம், சதுர்தசி இன்னைக்கு என்ன ஸ்நானம் பண்ணக்கூடாது, ஆனா தீபாவளிக்கு மட்டும் செய்யணும், அப்படி விதி விலக்குது. வருகிற 27ஆம் தேதி இரவு நரக சதுர்தசி ஸ்நானம் பண்ணுகின்ற நேரம், 28 விடிஞ்சா தீபாவளி, அதுக்கு தீப ஆவளி என்று பெயர். ஆவளி என்றால் வரிசை, அநேக தீபங்களை வீடு முழுக்க வரிசையாக ஏற்றி வைத்து கொண்டாடுகின்ற நாள். எல்லாரும் கார்த்திகை மாசம் தான் செய்வாங்க, தீபாவளி இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, தப்பு. தீபாவளி இன்னைக்கு தான் நிறைய விளக்குகள் ஏற்றி வீடு முழுக்க அலங்காரம் செய்யணும், கார்த்திகைக்கு செய்வது போல. முதல் நாள் இரவே வெந்நீர் அண்டா இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துல உண்டு, இங்க ஏது, இங்கெல்லாம் ஹீட்டரு கீசரு தொலைஞ்சி போட்டோம். முதல் நாள் சாயங்காலமே அதை நல்லா தொடச்சி அந்த கீசரை, அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு வச்சிருங்க. வெந்நீர் அண்டாவுக்கு தான் பண்ற வழக்கம், அன்னைக்கு நீர் ரொப்பற பண்டிகைன்னு பேர் அதுக்கு. இங்க அண்டாவும் கிடையாது குண்டாவும் கிடையாது, கீசர் இல்லைன்னா ஹீட்டர், அதை அழகா தொடச்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, சுவிட்ச் ஆஃப் பண்ணாம பண்ணினேள் நீங்களும் நரகாசுரம் தான், பிரயாணம் ஜாகிரதை. முக்கியமா அந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு அதை நல்லா தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் விடுங்க. குத்துவிளக்கு 5 முகங்கள் உடைய குத்துவிளக்கு எடுத்து நல்லா தேய்ச்சி பளபளன்னு வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் அதில் விட்டு 5 திரிகளை போட்டு ரெடி பண்ணி வையுங்க. இரவே ஒரு மனை அல்லது பலகாவை போட்டு அதில் கோலம் போட்டு கிழக்க பார்த்து ரெடி பண்ணி வையுங்க. இரவே ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெயை காய்ச்சாமல் எடுத்து வைக்கணும், வெத்தலை பாக்கு சுண்ணாம்பும் வைக்க வேணும், தீபாவளிக்கு செஞ்சிருக்கிற பட்சணங்களையே எல்லாம் எடுத்து வைக்கணும் அந்த விளக்குக்கு பக்கத்தில். அதிகாலையில் எழுந்தவுடனே கண்ணை மூடிக்கொண்டே படுக்கையில் உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய,
கைய கூப்புங்க, இதுவே உபதேசம் உங்களுக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்படி 12 முறை இந்த மந்திரத்தை ஜபித்துவிட்டு பல்லு வழக்க போகக்கூடாது. முதல் நாள் இரவே பல் வலிக்கிடுங்கோ, அங்கு போய் மனையில உட்கார வேணும். வீட்டில் பெரியவங்க முதல்ல குழந்தைகளை உட்கார சொல்லணும். கிழக்க பார்த்து அங்க வச்சிருக்கிற எண்ணெயில 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வலது கையினால குழந்தைங்க தலையில வச்சு தேய்க்கணும். ரெண்டு கையாலையும் அங்கே கிருஷ்ண பரமாத்மாவே அமர்ந்திருப்பது போல நினைச்சு உங்க பிள்ளைங்களை தேய்க்க. பெரியவங்க அதுக்கப்புறம் தாங்க உட்கார்ந்து தாங்களே தேய்ச்சிக்கணும். எக்காரணம் கொண்டும் மனைவி புருஷனுக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது, பாவ செயல். அதே மாதிரி புருஷனும் மனைவிக்கு தேய்க்கக்கூடாது. பெரியவங்க அவங்கவுங்க அவங்க தலையிலேயே வச்சுக்கணும். வீட்டில் ரொம்ப பெரியவங்க எல்லாரையும் உட்கார வச்சு தலையில 3 ஸ்பூன் எண்ணெய் வச்சு தேய்ச்சி வசதிப்பட்டா உடம்பு பூரா தேய்ச்சிக்கலாம். சீக்காப்பொடியும் முன்னாள் இரவே எடுத்து வைக்கணும். அதை ஒரு கப்பில் போட்டு கலந்து ஹீட்டர்ண்ட போய் அளவோட வெந்நீர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு குளிச்சு வந்த உடனே புத்தாடைகளை உடுத்திக்கொண்டு இந்த பட்சணங்கள் எல்லாம் கண்ண பரமாத்மாவுக்கு நிவேதனம் செய்து நீங்களும் ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த பட்டாசு கிட்டாசு லொட்டு லொசுக்கு உங்கள் ஊரில் சட்ட திட்டங்கள் எப்படி எனக்கு தெரியாது, எங்கள் ஊரில் குசிலிக்குள்ளே இருக்கிற அத்தனை பாத்திரமும் கீழே விழும் அப்படி வடிப்பானுங்க. இங்கே அந்த மாதிரி வெடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு, நியாயம்தான். என்ன எல்லாம் நெருக்கமான இடம், அதனால் வீட்டுக்குள்ளேயே அந்த கபி மத்தாப்பு கிதி மத்தாப்பு குழந்தைகளுக்கு தான் எல்லாம் விருப்பம். அதெல்லாம் என்னென்னா நரகாசுரனோட பரமாத்மா யுத்தம் பண்ணின போது இத்தனை அஸ்திரங்கள் விட்டாராம், அந்த நினப்பாக குழந்தைகள் இந்த கிராக்கர்ஸ் வடிக்கிற வழக்கம். அது சாஸ்திரம் சொல்லி குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி இவன் வடிச்சுட்டு இருப்பான். நீ கிட்ட போக கை பிடிச்சிக்கோ, கை பிடிச்சிக்கோ, எப்படியாவது போங்க. முக்கியமா செய்ய வேண்டியது இதுதான். இதுக்கப்புறம் அன்றைய தினம் உங்களுடைய குருவை ஆசானை போய் பார்க்க வேணும், உங்க தாய் தகப்பனை போய் பார்க்க வேணும், அன்னைக்கு கோவில் குளங்களுக்கு போகணும், அங்கே போய் அவர்களுக்கு தட்சிணை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து ஐயனே என்னையும் காப்பாற்று, என் குடும்பத்தையும் காப்பாற்று, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்று, லோகா சமஸ்த சுகினோ பவந்து என்று ஆண்டவனை வேண்டி அருள் பெற வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தீபாவளி நெருங்கி வருகிறது. இந்த தீபாவளி உன்னதமான ஒரு பண்டிகை. அனைவரும் நீங்கள் நடத்தி அந்த கண்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று குருநாதன் திருவடிகளை விழுந்து வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்பொழுதே அட்வான்ஸாக உங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷிணே கோபிகா பல்லபாய நா
நாரத முனிந்த நமதே நாராயணந்த தீர்த்த குரவே ஜய மங்களோ நித்ய சுபமங்களோ கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி பதயே ஜெய் பராசக்தி மாதா கீ ராஜா ராமச்சந்திர மூர்த்தி கீ ஆஞ்சநேய சுவாமி கீ போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்தி கீ சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம் ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண கமணி மாதே
ஜெய் விட்டல பாண்டுரங்க, ஜெய ஹரி விட்டல பாண்டுரங்க, ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்க, ஜெய ஹரி விட்டல பாண்டுரங்க, ஐங்கரல்லல் வாணி அருட்குறவ சங்கரனு சண்முகனு நாரணனு அம்பிகைய குரு அவட்டுணி விக்னராஜம் உபஸ்மஹே
சரணம் சரணம் கணேஷ கணேஷ சரணம் சரணம் கணேஷ கணேஷ சரணம் சரணம்
Yeah, I'm playing.
சுந்தர நடராஜ 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 நர்தன சுந்தர நடராஜ பார்வதி பதே மாதா மரகத ஷமர Mm-hmm.
கல்யாணி கதம்ப வனவசினி my
மகேஸ்வரி வந்தரங்கோயி பிரேமசூத அனந்த கல்யாண குணசுந்தரி வந்தரங்கஷாயி பிரேமசூத அனந்த கல்யாண குணசுந்தரி அகணித குணகண சமண கோமன் அம்பா param shivam shri maga prabhu rasundari chinta egam shita jana paribalana lojanam shri maha tripura sundari ரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அப்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி கோபால சோதரி பாலயமா அப்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி கோபால சோதரி பாலயவ ஜெய ஆதி பரசக்திக்கு துள்ளும் மனமுடையாய் சொல்லின் சுவையுடையாய் உள்ளும் புறமும் மரம் ஓங்கும் எழிலுடையாய் நள்ளிரவில் பிறந்து நதிகடத்து வலிய பிள்ளை என எமையாள வந்த தவமே கள்ளமில மனத்து காதலரும் அடியார் உள்ளத்தோடு கலந்து உறவளையும் உறவே நீ எள்ளளவாகினும் கண் திறந்து அருளி மெல்ல எழுந்து எமை ஆரேலோரும் பவர் கோபிகீவரஸ்மரணம் பார்வதி பதயே தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஏ ஆதிபர சக்திக்கு சதா சன்மத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போல புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்தம்